மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கு நடத்தப்பட்டு நீட் தேர்வு தொடங்கி அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டதில் குளறுபடி நடத்தி முடிக்கப்பட்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு முந்தைய நாள் ஒத்திவைக்கப்பட்டது என அடுத்தடுத்து மத்திய அரசு நடத்தும் கல்வி நுழைவுத் தேர்வுகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. முக்கியமாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக பீகாரில் கைது செய்யப்பட்ட நால்வர் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு தங்களுக்கு வினாத்தாள் கிடைத்ததாக வாக்குமூலம் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்தகைய சூழலில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், UPSC, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், SSC, ரயில்வே, வங்கி ஆள்சேர்ப்பு தேர்வுகள் மற்றும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, NTA ஆகியவற்றால் நடத்தப்படும் பொதுத் தேர்வுகளில் நியாயமற்ற நடைமுறைகளை தடுக்கவும் அதில் ஈடுபடுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு நிறைவேற்றிய பொதுத் தேர்வு நியாயமற்ற வழிமுறைகள் தடுப்பு சட்டம் 2024 தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பு நேற்று முன்தினம் இரவு வெளியானது. வினாத்தாள் கசிவு அல்லது விடைத்தாள்களை மாற்றியமைத்தல் போன்றவற்றில் சிக்கிய நபர்களுக்கு குறைந்தபட்சமாக 3 ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் குற்றவாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். சாத்தியமான குற்றத்தை பற்றி அறிந்திருந்தும் அதை புகாரளிக்க தவறிய தேர்வு சேவை வழங்குநர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். தேர்வுக்கு ஆகும் செலவும் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும். அத்தகைய சேவை வழங்குநர்கள் 4 ஆண்டுகளுக்கு எந்த தேர்வும் நடத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு சேவை வழங்குநர்களுக்குள் இருக்கும் மூத்த அதிகாரிகளுக்கு தெரிந்தே குற்றம் நடந்திருக்கிறது என்று கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளும் அதிகபட்சம் 10 ஆண்டுகளும் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். தேர்வில் சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது தேர்வு சேவை வழங்குநர்கள் யாரேனும் சதி செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாதவையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி குற்றம் செய்த தனி நபர்களை அதிகாரிகள் பிடிவாரண்ட் இல்லாமல் தனிநபர்களை கைது செய்யலாம். தேர்வில் முறையீடு செய்வதற்கு 10 கோடி ரூபாய் கைமாறும் போது 1 கோடி அபராதம் என்பதெல்லாம் மக்களையும் எதிர்கட்சிகளையும் ஏமாற்றும் ஒரு நாடகம். நீ நுழைவு தேர்வு என்பதே ஒரு நாடகம். உயர்சாதி மக்களை பார்க்க வேண்டாம், மார்க் எடுக்க வேண்டாம், நுழைவுத் தேர்வு எழுதி அதிலும் மோசடி செய்து பட்டப்படிப்பு படித்து விடலாம் என்பது மத்திய அரசின் கொள்கை. இப்படி ஒரு கேவலமான தேர்வுகள் இந்தியா நாட்டிற்கு தேவைதான என்பதை மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பிரதமரும் சிந்திக்க வேண்டும்.